இந்திய காடுகள் சட்டம் 1927. இந்திய காடுகள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 1927. மொத காடு, அதுக்கடுத்து வன உயிரி. இந்திய வன உயிரி பாதுகாப்பு சட்டம் 1972. 1972 ஆண்டு இயற்றப்பட்டது தான் இந்திய வன உயிரிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய காட்டுக்குள்ளே இருக்க அந்த உயிரினங்களுக்குடைய பாதுகாப்பு சட்டம். அதுக்கடுத்து நீர் மாசுபடுதல் தடுப்பு மற்றும் கட்டுப்படுத்துதல் சட்டம். நீர் மாசுபடுத்துதல் தடுப்பு மற்றும் கட்டுப்படுத்துதல் சட்டம் வந்து 1973 ஆண்டு இயற்றப்பட்டது. 1973 நீர் பாதுகாப்பு சட்டம். நீர் பாதுகாப்பு சட்டம் வந்து 1974. அப்படியே தொடர்ந்து வருது. முதல் நீர் மாசுபடுதல் மற்றும் கட்டுப்படுத்துதல் அது வந்து 1973. அதுக்கடுத்து வர்றது வந்து நீர் பாதுகாக்கிறது, அது வந்து 1974. வன பாதுகாப்பு சட்டம், அதாவது காடுகள் பாதுகாப்பு சட்டம், 1980 இயற்றப்பட்டது. அதற்கு அடுத்த ஆண்டே காற்று பாதுகாப்பு சட்டம் வந்து கொண்டு வராங்க 1981. காற்று பாதுகாப்பு சட்டம். அடுத்ததாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. ஒரு 5 வருஷம் கேப் போட்டுறாங்க. அதுக்கடுத்து கொண்டு வர்றது வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம். இது வந்து 1986 கொண்டு வராங்க. மோட்டார் வாகன சட்டம், அதுக்கடுத்து ஒரு 2 வருஷம் தாண்டி மோட்டார் வாகன சட்டம் வந்து வருது 1988. பொது காப்பீட்டு சட்டம் 1991. பொது காப்பீட்டு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து 1991. தேசிய சுற்றுச்சூழல் தீர்ப்பாயம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து 1995. தேசிய சுற்றுச்சூழல் மேல்முறையீட்டு அமைப்பு சட்டம் 1996. முதல்ல கொண்டு வந்தது வந்து தேசிய சுற்றுச்சூழல் தீர்ப்பாயம் 1995 ஆண்டு வந்து கொண்டு வராங்க. அதுக்கடுத்து 1996 ஆண்டு, அதற்கு அடுத்த ஆண்டு தேசிய சுற்றுச்சூழல் மேல்முறையீட்டு அமைப்பு சட்டம் வந்து கொண்டு வராங்க. வன உயிரி பாதுகாப்பு திருத்த சட்டம், வன உயிரி பாதுகாப்பு திருத்த சட்டம் வந்து 2002 ஆண்டு. வன உயிரி பாதுகாப்பு திருத்த சட்டம் 2002 ஆண்டு கொண்டு வராங்க. உயிரி பல்வகைமை சட்டம், உயிரி பல்வகைமை சட்டம் என்பதும் 2002 வந்து கொண்டு வராங்க. கடைசியாக நீர் மாசுபடுதல் தடுப்பு மற்றும் கட்டுப்படுத்துதல் திருத்த சட்டம் வந்து 2003.